அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷோபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய சில பாடல் வரிகளுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்க பாருங்க, நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இதை வந்து தொல்காப்பியம் சொன்னது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்க பாருங்களேன், நிலம் தீ நீர் வலி விசும்பு, விசும்புனா வானம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐம்பூதங்களையும் கொடுத்துருக்காங்களா? ஐம்பூதங்களோட நிகழ்வுகள்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது தொல்லையாக தான் போய் முடியும். ஓகேங்களா? ஐம்பூதத்தவங்களாம் ஏதாச்சும் வந்து விளைவுகள் அதிகமாக நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதாவது தொல்லையாக போய் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை நடக்கவே இல்லை, ஐம்பூதங்களால் எதுவும் நடக்கவே இல்லைனாலும் அது தொல்லை தான். அப்போ நிலம் தீ நீர் விசும்போடு அப்படின்னு வந்துட்டாவே உங்களுக்கு தொல்லை தொல்காப்பியம் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது கார் நாற்பது சொன்னது. கடல் நீர் முகந்தன்றது கார் நாற்பது. 40 காரை கடல் நீருக்குள்ளே மூழ்க விட்டுறாங்க. சரிங்களா? அப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிருதா? அப்போ கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி. சரிங்களா? கார் 40 காரை கடல் நீருக்குள்ளே மூழ்கி விட்டுறாங்க. ஸோ அதான் முகந்த அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு பதிற்று பத்து சொன்னது. இது ரெண்டும் தாங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும், பதிற்று பத்து சொன்னதும் நற்றினை சொன்னதும். ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு, வெள்ளு ஊசின்னு இருக்குது. அப்போ ஊசி, நெடு வெள்ளை ஊசியை வச்சு பதிக்க முடியும். வெள்ள ஊசின்னு நான் வந்து வெள்ள ஊசின்னு வரதுக்காக சொல்கிறேன். ஸோ பொதுவாகவே ஊசியை வச்சு பதிக்கலாம், பதியும், ஊசி வந்து பதியும். சரிங்களா? வெள்ள ஊசி பதிக்கலாம், வெள்ள ஊசியை வச்சு பதிக்கலாம். ஆசோ பதிற்று பத்து. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதர் பரதவர். சரிங்களா? கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இதை சொன்னது எதுனா நச்சினை. இதை ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒன்றும் இல்லை, சுறா வந்து தாக்குனதுனால வந்து ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பு வச்சு தச்சாங்க அப்படின்ற செய்தி தான் வந்து இந்த பாடலோட மீனிங். ஓகேங்களா? நரம்பு, நரம்பை வச்சு நல்லா தைக்கலாம், நரம்பை வச்சு நல்லா தைக்கலாம். சரிங்களா? நல்லுன்ற அடைமொழி எதுக்கு? நற்றிணைக்கு தானே வரும். அப்போ நரம்பை வச்சு நல்லா தைக்கலாம் அப்படின்னா நல் அப்படின்றது என்ன? நற்றிணையுடைய அடைமொழி நல். ஓகேங்களா? நரம்பை வச்சு நல்லா தைக்கலாம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஈஸியாக ஞாபகம் இருக்கா? ஸோ உங்களுக்கு வந்து 4 பாடல்களுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஷார்ட்கட் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.